சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நமது விஸ்வாசம் இலவச பயிற்சி மையம் திருவாரூர் மாவட்டம். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இதில் பார்ட் டூ ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். கேள்விகள் இது போன்ற கேள்விகள் தான் அடிக்கடி தேர்வில் கேட்குறாங்க. ஸோ மாடல் பார்த்துங்க. இதே கேள்விகள் கூட வரப்போகின்ற குரூப் டூ தேர்வில் கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தீர்ப்பாயங்கள் தொடர்பாக சரியானவை எவை? இந்திய அரசியலமைப்பின் 15வது பகுதி தீர்ப்பாயங்களை விளக்குகிறது. விதி 323A நிர்வாக தீர்ப்பாயங்களை விளக்குகிறது மற்றும் விதி 323A மற்ற தீர்ப்பாயங்களை குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 323A டீல்ஸ் வித் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரிபினல்ஸ் அண்ட் ஆர்டிகல் 320B டீல்ஸ் வித் த ட்ரிபினல்ஸ் ஃபார் த அதர் மேட்டர்ஸ். ஸோ இந்திய அரசியலமைப்போட பகுதி 15 வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது நிர்வாக தீர்ப்பாயங்களை பற்றி சொல்லவில்லை. பகுதி 14 தான் என்ன பண்ணுது, நிர்வாக தீர்ப்பாயங்களை பற்றி சொல்லுது. ஸோ இதுக்கு சரியான விடையை பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 323A 323B இதுதான் நிர்வாக தீர்ப்பாயங்களை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்கண்ட எந்த ஒன்றில் திருத்தம் மேற்கொள்ள அவையில் இரண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்களின் ஆதரவை உறுதி செய்து கொள்ள வேண்டும்? ஸோ சிறப்பு பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநில சட்டப்பேரவையில் பெரும்பான்மை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையான சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஸோ 12th பாலிட்டி புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை படிச்சிங்க, கண்டிப்பாக இருந்து அடிக்கடி கேள்விகள் கேட்கப்படுகின்றது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ குடியரசுத் தலைவர், பாராளுமன்றத்தின் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம், 7வது அட்டவணை, 7வது ஒரு பட்டியல், மாநில சட்டமன்ற மேலவை ஒழிப்பு. ஸோ இந்த நான்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மட்டும் திருத்தம் மேற்கொள்றதுக்கு அவையில் இரண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு தேவை. மாநில சட்டமன்ற மேலவை ஒழிப்புக்கு சாதாரணமாகவே செஞ்சிடலாம். ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ. இந்திய யூனியனிலிருந்து எந்த மாநிலமும் பிரியாதபடிக்கு பாதுகாக்கும் அரசியல் சாசன சட்ட திருத்தம்? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாநிலங்களின் ஒன்றியம் தான் இந்தியா. ஸோ எந்த மாநிலமும் இந்திய யூனியனிலிருந்து பிரிந்து போகாதபடிக்கு பாதுகாக்கும் அரசியல் சாசன சட்ட திருத்தம் 16வது திருத்தம் எந்த வருடம்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்தியாவின் தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி. ஸோ இவரை பற்றி கண்டிப்பாக கேள்விகள் வந்து எல்லா எக்ஸாமும் கேட்குறாங்க பார்த்துங்க. இவர் தணிக்கை செய்யும் பொறுப்பில் உள்ளவர்கள் மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், யூனியன் பிரதேசங்கள் அரசாங்கம், நகர்ப்புற, கிராமப்புற மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள். இந்தியாவின் தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரிகள் பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், யூனியன் பிரதேசங்களோட அரசாங்கத்திலோட கணக்குகளாக தணிக்கை செய்வாங்க. நகர்ப்புற, கிராமப்புற மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் அவங்க இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. ஸோ சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, 2, 3. இந்திய கூட்டாட்சியின் வினோதத்தன்மை. ஸோ டிஃப்ரெண்டானது. வாட் இஸ் த பிக்குலர் நேச்சர் ஆஃப் தி இந்தியன் ஃபெடரேஷன்? இதில் வினோதத்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டாட்சின்னு சொல்லுவாங்க, ஆனால் சென்ட்ரல் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஸோ வலுவான மையம் மத்திய அரசு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அவங்க தான் சில முக்கியமான டிசிஷன் அத்தாரிட்டிஸ் அவங்க தான். ஸோ அதுதான் ரொம்ப வினோதமாக இருக்குது. ஸ்ட்ராங் சென்டர், வலிமையான மையம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் விச் ஒன் ஆஃப் த கேஸ் பாஸ்போர்ட் இஸ் கன்சிடர்ட் அஸ் பார்ட் ஆஃப் பர்சனல் லிபர்ட்டி? எந்த வழக்கில் கடவு சீட்டு பெறுவது தனி மனித சுதந்திர உரிமையுடன் தொடர்புடையதாக கருதப்பட்டது? ஸோ கடவு சீட்டு என்பது தனி மனித சுதந்திர உரிமை. ஸோ அடிப்படை உரிமைகள் இருக்குது, சட்ட உரிமைகள் இருக்குது, சொத்துரிமை இருக்குது, அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் அதுதானே இருக்குது, அடிப்படை கடமைகள் இருக்குது. அடிப்படை கடமைகள் எப்படி அரசியலமைப்பில் சேர்த்தாங்க, மொத்த அடிப்படை கடமைகள் மொத்த எத்தனை இருக்குது, அதெல்லாம் பார்த்துங்க. கடவுச்சீட்டு பெறுவது தனி மனித சுதந்திர உரிமையுடன் தொடர்புடையதாக கூறும் கேஸில் பார்த்திங்கன்னா மேனகா காந்தி 1978 கேஸ் தான். ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா கேஸையும் பார்த்துங்க. ஏகே கோபாலன் வழக்கு, இந்தியன் எக்ஸ்பிரஸ் கேஸ், ஆறுமுக வழக்குலாம் பார்த்துங்க. எது சம்மந்தமாக சொல்லிட்டு முக்கியமாக கேசவனந்த பாரதி அந்த கேஸை பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பின்வரும் அட்டவணைகளில் மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இடையே அதிகார பிரித்தும்
தரமாட்டவனை அதிகார பிரிவு டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் யூனியன் ஏழாவது அட்டவணை தான் அதிகார பகிர்வை பற்றி சொல்லுது. ஸோ பார்த்துங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ்டு பார்லிமெண்ட்ரி ஃப்ரம் கவர்மெண்ட் அந்த மாடல் ஆஃப் அதாவது இந்திய அரசமைப்பு பாராளுமன்ற அரசாங்கத்திற்கு மாதிரியாக எடுத்துக்கொண்டது. எங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்க? தேர்தல் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பெற்றிருப்பாங்க, கூட்டாட்சி ஒரு இடத்துலேருந்து, நீதி அமைப்பு வந்து ஒரு இடத்துல பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்திய அரசமைப்பு பார்த்திங்கன்னா 60 நாடுகள் 64 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்களில் ஏற்றப்பட்டது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளுக்கும் கண்டிப்பாக வந்து கடன் வாங்கி தான் இந்தியா வந்து அதை ஏற்றிருக்காங்க. ஸோ பார்த்துங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாராளுமன்ற அரசாங்கம் இதுதான் இந்தியாவுக்கு பேஸு. ஸோ இது எந்த நாட்டிலேருந்து பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னா இங்கிலாந்து என்ன மாதிரியான பாராளுமன்றம் இருக்குன்னா வெட்மினிஸ்டர் முறை. ஓகேவா, அதோட கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அரசியலமைப்பின் எந்த அட்டனையும் 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அட்டவணையை பார்த்தீங்கன்னா 8வது அட்டவணை பகுதி என்ன பகுதி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அட்டவணை பகுதிகளே பார்த்துங்க, அதுவே வந்து பொறுத்துக்க அடிக்கடி கேள்விகளை வந்து கேட்டுட்ருப்பாங்க. ஸோ மொழிகள் பார்த்திங்கன்னா 22 மொழிகள் 8வது பட்டியல். முதல்ல 14 மொழிகள் தான் இருந்துச்சு, கடைசியாக சேர்க்கப்பட்ட மொழிகள் என்னென்ன, எந்த சட்டத்திட்டத்தின்படி இந்த மொழிகள் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் இன்க்ளூட் இந்த ஸ்டேட் லிஸ்ட் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ நமக்கு தெரியும் மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொதுப்பட்டியல், இதில் மொத்தத்தான் எத்தனை துறைகள் இருக்குது. கல்வி வந்து எந்த பட்டியல் இருக்குது, கல்வி எந்த பட்டியலேருந்து எந்த பட்டியலுக்கு எந்த ஒரு மாற்றப்பட்டது, விவசாயம் எந்த பட்டியல் இருக்குது, எந்தெந்த பட்டியலில் யாராவது சட்டமேற்ற அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்திய அரசமைப்பின்படி கீழ்கவர்னர் மாநில பட்டியலில் இடம்பெறாதது எது? ஸோ காவல்துறை, பொது அமைதி, சிறைச்சாலை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநில பட்டியல். குற்றவியல் விதி இந்தியன் பீனல் கோடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு முழுமையாக உள்ள சட்டத்தொகுப்பு ஐபிசின்னு சொல்லுவோம், அதை வச்சு தான் நம்ம கிரிமினல் ப்ரொசீஜர்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ குற்றவியல் இது வந்து மாநில பட்டியில் வராது, அது எந்த பட்டியில் வரும், மத்திய பட்டியில் வரும். ஸோ பார்த்துங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதன் முதலில் கூறியவர்? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் தான் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாப்புல, இந்தியாவுக்கு ஒரு அரசமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா எம்என் ராய். ஸோ ராஜேந்திர பிரசாத் தெரியும், ஜவஹர்லால் நேரு தெரியும், பிஆர் அம்பேத்கர். ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து அரசியலமைப்பின் தலைவர், பிஆர் அம்பேத்கர் வரைவுக்குழுவின் தலைவர், ஜவஹர்லால் நேரு முகவுரைக்கு அடித்தளமிட்டவர் அவர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், செயற்துறை நீதிபதி தொடர்பாக கீழ்கண்ட எந்த ஒரு கூட்டு சரியானதில்ல? ஸோ இதே மாதிரி புரியல, உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் புரியல அப்படின்னா சக்குன்னு இங்கிலீஷ் பார்த்துங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டிங் டு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டட்? ஓ, எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்னா யாரும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அப்போது ஆர்டிஓ கலெக்டர் அவங்களாம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டோட வருவாங்க அவங்களாம். ஸோ யார் சரியானது இல்லை அப்படின்னு பார்த்தா, செயற்துறை நீதிபதியால் பிறப்பிக்கப்படும் உத்தரவு உயர்நீதிமன்ற மறு ஆய்வு வரம்பிலைக்கு உட்படாது அப்படின்னு சொல்கிறதுங்க தவறான விஷயம். உயர்நீதிமன்ற மறு ஆய்வு அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஒரு சட்டம் ஒருத்தவங்க ஏற்றுறாங்க இல்லை கொண்டு வராங்க, ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாங்கன்னா அது வந்து திரும்பி மறுவாய்க்கு உட்பட்டு இவங்க ஒரு புதுசாக கட்டளை பிறப்பி வைக்கிறது தான் மறு ஆய்வு. ஸோ ஒரு உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பையே மறு ஆய்வு செய்கிறதுக்கு அதுக்கு அதிகாரம் உண்டு. செயற்துறை நீதிபதி எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் பிறப்பிக்கும் உத்தரவு வந்து கண்டிப்பாக உயர்நீதிமன்றம் நினைச்சதுன்னா மாற்றலாம், அந்த வரம்பு எல்லைக்கு உட்பட்டது. நெக்ஸ்ட் பாருங்கள், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்தின் முதல் தலைவர்? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இயர் பார்த்துங்க, இயர் என்ன சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு குழு, இதே மாதிரி குழுவை பார்க்குறோம், இந்த ஒரு ஆணையத்தை பார்க்குறோம்னா அதில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க, இடம்பெற்றாங்க, அவங்க எத்தனை பரிந்துரைகளை வழங்கினாங்க, எத்தனை பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தினாங்க, அந்த நடைமுறைகளை நடைமுறைப்படுத்தினது யார், இந்த ஆணையம் அமைக்கப்பட்ட போது முதல்வராக இருந்தது யார், இல்லை பிரதமராக இருந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சிங்க. இந்தளவுக்கு நீங்கள் படித்தாதான் இது போன்ற கேள்விகள் நீங்கள் எளிமையாக பதிலளிக்கலாம். ஸோ தேசிய பிற்படுத்தோர் நல ஆணையத்தின் முதல் தலைவர் பார்த்தீங்கன்னா காக்கா காலேட்கர், அவர் தான் முதல் பிற்படுத்தோர் நல ஆணையத்தின் தலைவர். இது குரூப் ஒன்ல கேட்ட கேள்வி. அரசு வழக்கறிஞரின் ஊதியம் மற்றும் இதர படிகளை வழங்குவது? ஸோ இந்த சேலரி அண்ட் அலவன்சஸ் ஆஃப் த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆர் கிவன் பை மைய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கம். ஏன்னா
சென்ட்ரல்லையும் ஒரு அரசு வழக்கறிஞர் இருப்பார், ஸ்டேட்லேயும் ஒரு அரசு வழக்கறிஞர் இருப்பாங்க. 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மெட்ரோபாலிட்டன் ஏரியா மீன்ஸ் 74th அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் அடிப்படையில் பெருமாநகராட்சி என்பது. ஸோ அதை பார்த்துங்க, மாநகராட்சி, மெட்ரோபாலிட்டன், நகராட்சி, பஞ்சாயத்து, ஊராட்சி, இதெல்லாம் மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ எபோ 10 lakhs அண்ட் ஏரியா ஹேவிங் எ பாப்புலேஷன் ஆஃப் 10 lakhs ஆர் மோர், 10 லட்சம் அல்லது அதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட பகுதி தான் பெருமாநகராட்சி அல்லது மெட்ரோபாலிட்டன் ஏரியா. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லோக் ஆயுக்தா வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஃபஸ்ட் இன், லோக் ஆயுக்தா முதன் முதல் முறையாக நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா தான் முதன் முறையாக லோக் ஆயுக்தா நிறுவப்பட்டிருக்கு. இ லோக் ஆயுக்தா எங்கே கொண்டு வந்தாங்க, ரீசெண்டாக கொண்டு வந்துடுவாங்க, ஒரு மாநிலத்தை கொண்டு வந்துடுவாங்க, எந்த மாநிலத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எந்த வருடம் மகாராஷ்டிராவில் லோக் ஆயுக்தா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த கேள்விகள் தான், இதெல்லாம் அடிக்கடி தேர்வில் கேட்குற கேள்விகள் கூட. பல்வந்த் ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, ஜி வி கே ராவ் குழு, எல்லாம் சிங்வி குழு. பல்வந்த் ராய் மேத்தா குழு நமக்கு தெரியும், சமுதாய மேம்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகளை ஆராயதற்காக பல்வந்த் ராய் மேத்தா குழு. அசோக் மேத்தா வந்து பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை பலப்படுத்துறதுக்கு, ஜி வி கே ராவ் குழு வந்து ஊரக மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு, எல்லாம் சிவங்கி குழு வந்து பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை மேலும் பலப்படுத்துறதுக்கு. ஸோ ஆப்ஷன் சி 3421. மத்திய தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பணிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது, இவற்றில் எது முதலில் வருகிறதோ அதன்படி அவங்க வந்து ஓய்வு பெறுவாங்க. ஸோ அவங்களோட பதவிக்காலம் பாருங்கள், மத்திய தேர்வாணைய தலைவர் யூபிஎஸ்சி சேர்மன், 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது. கிராம பஞ்சாயத்திலே உருவாக்குவதோடு தொடர்புடைய இந்திய அரசமைப்பு பகுதி. ஸோ பஞ்சாயத்து அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் சரத்து 40, இதை கொண்டு வரது முக்கியமான காரணம் யார் பார்த்தீங்கன்னா, காந்தி. ஜிடிபி ஒரு திறந்த பொருளாதாரத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடும் போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது, கன்சம்ப்ஷன், கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அண்ட் நெக்ஸ்ட்டு, அதாவது நுகர்வு, மொத்த முதலீடு, அரசு செலவு மற்றும் நிகர ஏற்றுமதி, நெட் எக்ஸ்போர்ட்ஸ், எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும், கால்குலேட் பண்ணுவாங்க. கீழ்கண்ட எந்த ஒரு வழக்கு இந்திய அரசியலமைப்பு விதி 21 மற்றும் வாழ்வதற்கான உரிமையோடு நேரடியாக தொடர்பு இல்லாதது, தொடர்பு இல்லாதுன்னு கேட்டுருக்காங்க. ஓகேவா, எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள் எதிர் இந்தியன் ஒன்றியம், எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ஏகே கோபாலன், மேனகா காந்தி, நடைபாதை வாழ்வர் வழக்கு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சரத்து 21 தொடர்புடையது, வாழ்வதற்கான உரிமையோடு தொடர்புள்ளது. எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள் எதிர் இந்திய யூனியன் தான் தொடர்பில்லாதது. இந்திய சட்ட விதி 352 பயன்படுத்தி முதன் முதலில் தேசிய அவசரநிலை பிரகடனம் செய்யப்பட்ட ஆண்டு 1962. தேசிய அவசரநிலை பிரகடனம் எத்தனை முறை இந்தியாவில் கொண்டு வரப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவனம் பாக்ஸில் கவனம் பண்ணுங்கள். எந்தெந்த வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கவனம் பாக்ஸில் கவனம் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, 3 முறை கொண்டு வரப்பட்டது பார்த்துங்க. அரசியலமைப்பு சட்ட விதி 170 படி மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் உயர் எண்ணிக்கை. ஸோ பார்த்துங்க, இதெல்லாம் பேசிக் கொஸ்டின் தான், 500 மிகாமலும் 600 குறையாமலும் இருக்கணும் அப்படின்னு சொல்ல சட்ட விதி பார்த்துங்க 170. 1955 நிர்வாக ஊழல் கண்காணிப்பு பிரிவை உருவாக்கியது, நிர்வாக ஊழல் கண்காணிப்பு பிரிவை உருவாக்கியது உள்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இந்திய அரசால் மத்திய மாநில உறவு சம்பந்தமாக சர்க்காரியா குழு, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்க்காரியா குழு, 1983 இந்த குழு உருவாக்கப்பட்டிருக்கு. எத்தனை பரிந்துரைகள் வழங்கப்பட்டது, இந்த சர்க்காரியா குழு எதை பற்றி கூறியது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொன்னிச்சு, யார் தூக்கணும் அப்படின்னு சொன்னது பார்த்து தெரிஞ்சுங்க. 12th பாலிட்டியில் சர்க்கரை குழு சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. 1983 சர்க்கரை குழு இந்திய அரசால் மத்திய மாநில அரசு உறவு சம்பந்தமாக உருவாக்கப்பட்டிருக்கு. பொதுநல வழக்கு, ஸோ பொதுநல வழக்கு பற்றி கீழ்கண்ட எந்த கூற்று உண்மை அல்ல, பொதுநல வழக்கை தகுந்த உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றலாம், சரியான விடை. உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கில் உள்ள ஒரு மனுவை தகுந்த உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற இயலாது அப்படிங்கிறது தவறானது, மாற்றலாம். பொதுநல வழக்கில் உள்ள கடிதத்தை தனி ஒரு நீதிபதிக்கு அனுப்பாமல் நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும், பொதுநல வழக்கு உயர்நீதிமன்ற வரம்பின் கீழ் வரும். ஸோ இது உண்மையில்லாது, ஆப்ஷன் பி தான். 1940 ஜம்மு காஷ்மீரின் ஆட்சியாளராக இருந்தவர், எதுக்கு இது கேட்டிருக்காங்கன்னா அந்த டயத்தில் தான் வந்து பிரிவினை ஏற்படுச்சு, மகாராஜ்
ஹரிசிங் அவர்கள் அவர் தான் வந்து இந்தியாவோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படை தான் ஆர்டிகல் 370 வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ பார்த்துங்க, இந்த ஒரு விதி இல்லாவிட்டால் அரசியலமைப்பு வீண். 32வது அரசியலமைப்பு விதியை தவிர வேறு ஒன்றையும் குறிப்பிட மாட்டேன். இவ்விதி நான் இந்திய அரசியலமைப்பு ஆன்மாவாகவும் இதயமாகவும் விளங்குகிறது என்று கூறியவர் B.R. அம்பேத்கர். ரொம்ப ரொம்ப முக்கியமான குவஸ்டின், குரூப் 2 எக்ஸ்பெக்டட் குவஸ்டின், அதாவது எதிர்பார்க்கலாம். அரசியலமைப்பு சார்ந்த 32 ஆன்மா இதயம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க. பார்த்துங்க, 32 நமக்கு தெரியுதான், நீதி பிரணைகள் உச்சநீதிமன்றத்தில். பிரசவ கால பயனுறு சட்டம் இயற்றப்பட்ட வருடம், பெனிஃபிட், மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ஆக்ட. இந்த சட்டத்தின்படி தான் மெட்டர்னிட்டி லீவ்லாம் வழங்கப்படுகிறது. பிரசவ கால பயனுறு சட்டம் இயற்றப்பட்ட வருடம் 1961. வரதட்சணை தடுப்பு சட்டமும் இந்த வருடம் தான். ஸோ பார்த்துங்க, அவசர நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை முடக்கி வைக்கும் முறையை எந்த நாட்டை பின்பற்றி நமது அரசியலமைப்பில் சேர்த்துள்ளோம்? ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், அவசர நிலை பிரகடனம் அடிப்படை உரிமைகளை முடக்கி வைக்கும் முறை ஜெர்மனி, அந்த நாட்டில் தான் நம்ம அதை பெற்றிருக்கோம். நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்கள், கோஸ்லா குழு சுபாஷ் சந்திர போஸ் எல்லாருக்கும் தெரியும். கோஸ்லா குழு யாருடைய இறப்பு குறித்து மறு விசாரணை செய்ய உருவாக்கப்பட்டது? சுபாஷ் சந்திர போஸ் உடைய இறப்பு பற்றி. இந்திய அரசியலமைப்பின் 132வது விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது, அரசியலமைப்பு தொடர்புடைய வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீடு செய்யும் வரம்பல்லை பற்றி. அரசியலமைப்பு தொடர்புடைய வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் வரம்பல்லை பற்றி ஆர்டிகல் 132 குறிப்பிடுகின்றது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி மாநிலங்கள் பங்கேற்க வழிவகை செய்த அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஸோ பார்த்தீங்கன்னா, சட்டமன்றம் கொண்டுள்ள யூனியன் பிரதேசங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஸோ அவங்களில் உள்ள உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கு பெறதுக்கு வழிவகை செய்த சட்டம் திருத்தம் பார்த்திங்கன்னா 70வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். அடுத்த விஷயம் பாருங்கள், சிலுமை அடிக்கனர் அதாவது கிரிமிலேயர் எனும் கருத்தானது முதன்மீது அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு, இந்திரா சகானி வெர்சஸ் இந்திய யூனியன். கிரிமிலேயர், விவசாய பயிர் காப்பீடு முறையை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஆண்டு, இன்சூரன்ஸ், 1985. சென்னை கொல்கத்தா இடையே தங்க நாற்காச்சாலை தூரம், இதெல்லாம் வந்து தங்க நாற்காச்சாலையின் மொத்த தூரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், 58-46. இவங்க கொஸ்டின் கேட்டு பாருங்கள், சென்னை கொல்கத்தா இடையுள்ள தங்க நாற்காச்சாலையின் தூரம் 1684 கிலோமீட்டர். ஸோ பாருங்கள், முதல் திருத்த சட்டம் இப்படி தான் படிக்கணும். முதல் திருத்த சட்டம் எதை பற்றி சொல்லுது, யார் கொண்டு வரது, காரணமாக இருந்தது, எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது, அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இந்த கேள்விகளெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். முதல் திருத்த சட்டம் 1952 இயற்றப்படவில்லை, 1951 இயற்றப்பட்டது. முதல் திருத்த சட்டம் முதல் பொது தேர்தலுக்கு முன்பு இயற்றப்பட்டது, கண்டிப்பாக முதல் தேர்தலுக்கு முன்பு தான் இயற்றப்பட்டது. இது தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது. சரியான விடை ஆப்ஷன் 213 இஸ் த கரெக்ட் ஆன்சர். முதல் திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட வருடம் 1951. இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவல் மீது தனது நீதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் வழியே ஆகும். அதாவது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தது அதிகாரம் கொண்டது யார் தான், இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர் CAG ஆர்டிகல் 148 அவரை பற்றி சொல்லுது. பாருங்கள், அடுத்த விஷயம் பாருங்கள், அதே தான் வந்து கொண்டிருக்காங்க. இந்திய தலைமை தணிக்கையாளரை எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்? ஆர்டிகல் 148. அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட வாக்கியத்தில் சரியான விடை, உறுப்பு 308 முதல் 314 வரையான அரசியலமைப்பு சட்டம் அகில இந்திய பணிகள் UPSC பற்றி கூறுது. உறுப்பு 308 முற்றிலும் ஜம்மு காஷ்மீர் விவகாரங்களுக்கு உண்டானது. பாராளுமன்றம் அகில இந்திய பணிகள் சட்டத்தை 1952 இயற்றியது. உறுப்பு 312 பாராளுமன்றத்துக்கு புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்க அதிகாரம் அளிக்கிறது. இதில் சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 1 மற்றும் 4. அரசியல் சாசன விதி, 73வது அரசியலமைப்பு திருத்தத்தினால் அரசியலமைப்பு சேர்க்கப்பட்டது எந்த விதி அப்படிங்கிறாங்க, 243B தான், 73 அமெண்ட்மெண்டில் சேர்த்தாங்க. இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சர் ஆகியவர், மத்திய அமைச்சர் சென்ட்ரல் மினிஸ்டர், ஹூ அமாங் த ஃபாலோவிங் வாஸ் அ கேபினட் மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ, என் கோபாலசாமி ஐயங்கார். நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின்னோட்டில் எவை சரியல்ல? நாடாளுமன்றம் 3 விதமான அவசர நிலை பிரகடனத்தை அனுப்பிக்கலாம், சரியான விடை மாநிலங்களின் எல்லையை மாற்ற முடியும், ஒரு இன்னமன்றத்தை 2 அல்லது மேம்பட்ட மாநிலங்களுக்கு ஏற்படுத்தலாம், சரியான விடை நாடாளுமன்றம் மாநில சட்டமேலவை நீக்க முடியாதுங்கிறது தவறான விடை, கண்டிப்பாக நீக்கலாம். ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் விளையாட்டின் தமிழின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இந்திய அமைப்பின் எந்த விதியின்படி பாதுகாக்கப்படுகிறது? 29 சப்ளாஸ் 1
ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் விளையாட்டுலாம் அது அப்படி தான் பாதுகாப்பு கட்டுது. அடுத்த பாங்க அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அமைப்பு அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவர் அதாவது ப்ரொவன்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி சர்தார் வல்லபாய் பட்டேல். பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டி வரைவுகள் கமிட்டி கொடி மாகாண அரசியலமைப்பு குழு எல்லாம் தனியாக நிறையா குழுக்கள் இருக்குது. அதில் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் ரொம்ப முக்கியமானது. பார்த்துங்க எவர் வரைவுகளின் உறுப்பினராக இல்லை. பட்டாபி சித்தராமையா, கே எம் முன்சி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கிருஷ்ணமாச்சாரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வரைவுக்குழு உறுப்பினராக இருந்திருப்பாங்க. பட்டாபி சித்தராமையா வரைவுக்குழு உறுப்பினராக இல்லை. வரைவுக்குழு உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர், வரைவுக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கங்க. அது மட்டும் இல்லாமல் வரைவுக்குழுவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒரு இறந்தவருக்கு மாறியிருப்பாங்க. அப்போ யாருக்கு யார் மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சிங்க. ரொம்ப முக்கியமானதும் அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களாக உருவாக்கப்படுவதில் மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதாரம் மூலமாகும். வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே மூழ்கி முகில் தெளிகிறது அப்படி போடுறாங்க. இதில் சரியானது பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரியானதான். சட்டமன்றங்களாக உருவாக்கப்பட்டு கிடையாது அரசியலமைப்பு சட்டம். 1986 ஆண்டு மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிருக்க அமைக்கப்பட்ட குழு நமக்கு ஏற்கனவே தெரியும். எல்லாம் சிங்கி குழு பஞ்சாயத்து நிறுவனங்களை மேலும் பலப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட குழு 1986 உருவாக்கிறாங்க. அரசியலமைப்பின் முகப்புறையில் குறிப்பிடப்பட்ட கொள்கையின் சரியான வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இறையாண்மை குடியாட்சி, ஃபஸ்ட்டு இறையாண்மை வச்சிங்க, அடுத்து குடியாட்சி ஞாபகம் வச்சிங்க. இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற மக்களாட்சி குடியாட்சி தான் சரியான ஆர்டர் வரிசைப்படி உள்ளது. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். பட்டியல் கேட்டுருக்காங்க பாருங்கள். முதல் பட்டியல் நமக்கு தெரியும் என்னது, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட பெயர்கள். 11வது பட்டியல் அதிகார பகிர்வு, அது சாரி 11th 11ஆம் பட்டியல் வந்து பஞ்சாயத்து, 7ஆம் பட்டியல் தான் மத்திய அரசு மற்றும் மாநிலங்களான அதிகார பகிர்வு, 8ஆம் பட்டியல் மொழிகள், ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், கீழ்கண்ட கூட்டுகளை கருதுக அவற்றுள்ள தவறானதை கண்டறிக. நடப்பு செய்திகளில் வந்த இதாசா ஐபிசி 377 பட்டிய நிகழ்வானது LGBTQ அது ஒன்றும் கிடையாது, அதை நீங்கள் போய் பார்த்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு. உரிமைகளோட தொடர்புடையது அப்படின்னு கரெக்டானதான். ஜோசப் சாயின் எதிர் இந்திர யூனியன் வழக்கு ஐபிசி 497 தொடர்புடையது, அதுவும் கரெக்டு தான். இந்திய இளம் வழக்கறிஞர்கள் எதிர்கேரள அரசு என்ற வழக்கு பெண்கள் உரிமையோடு தொடர்புடையது, அதுவும் கரெக்டான தான். யஸ்வந்த் எதிர் மகாராஷ்டிரா அரசு என்ற வழக்கு கல்வி உரிமை சட்டத்தோடு தொடர்புடையது ஆகும் அப்படிங்கிறது தவறானது. அதாவது இந்த வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஓரின சேர்க்கை மற்றும் வந்து சட்டத்திற்கு முறையான திருமண உறவு முறைகளை பற்றியும் அது அடுத்து இல்லாமல் சபரிமலை கோயிலை பற்றியும் சம்மந்தம் உள்ளது. இதெல்லாம் ரீசெண்டாக கொண்டு வரப்பட்ட சட்டப்பிரிவுகள், நீக்கப்பட்ட சட்டப்பிரிவுகள். ஸோ அது எந்த கேஸில் அப்படி இந்த சட்டங்கள் ஏற்றப்படுது, சட்டங்கள் நீக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நம்ம பாலிட்டிக்ஸ் சம்மந்தமான விஷயம் தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீதித்துறையானது நிர்வாகத்துறையிலிருந்து எந்த கீழ்கண்ட சட்ட உறுப்புலாம் பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்ட உறுப்பு 50. ஸோ அதுமாரி பாலிட்டிலாம் படிக்கிற பண்ணிங்க 50 என்ன சொல்லுது, 100 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி படித்தா கூட உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக மெமரி பண்ணிக்கலாம். இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமை ஆணைய வெளியிட்ட ஆண்டு 1962 பாண்டிச்சேரி. செயலுக்கம் கொண்ட நீதி வழங்கல் என்பதன் உள்ளடக்கம் விரைவாக நீதி வழங்குவது. பல்வேந்திரா மேத்தா குழு அறிக்கை பரிந்துரைக்கப்பட்டது 3 முறை, 2 முறை வந்து அசோக் மேத்தா. நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா திருமணம் கொண்டு வந்தபோது பிரத அமைச்சராக இருந்தவர் ஜவஹர்லால் நேருமில் தான் நம்பிக்கையில்லா திருமணம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதில் இருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறது அப்படிங்கிறது தவறானது. இந்திய அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்பு உருவான போது அடிப்படை கடமை பகுதியாக இல்லை, அடிப்படை கடமை இந்திய குடிமகனுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படிங்கிறது சரியானது. ஸோ இதுதான் இந்த வருஷம் குரூப் 1 கேட்டாங்க. சுரன் சிங் குழு மூலம் அடிப்படை கடமையில் ஒரு பகுதியாக அரசியல் சட்டத்தில் மேற்கொள் சேர்க்கப்பட்டது, ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயம். நீதிப்பிரணைகள் மூலம் அடிப்படை கடமைகளை நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிறது தவறானது, அடிப்படை உரிமைகள் தான் நீதிப்பிரணைகளுக்கு. ஓகே, இதில் 2 மற்றும் 3 சரியானது. அடுத்த கேள்வி பாருங்கள், கடைசி கேள்வி. அரசியலமைப்பு சட்ட சரத்து 344 கீழ் உருவாக்கப்பட்டுள்ள ஆட்சி மொழி ஆணையத்தின் பணி. இந்திய ஒன்றிய ஆட்சி மொழியாக ஹிந்தியை படிப்படியாக அமல்படுத்துவது அதோட நோக்கம். இந்திய ஒன்றிய ஆட்சி மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்தி குறைத்து கொள்வது அதனுடைய நோக்கம், ரெண்டும் சரியானதுதான். இந்தியா எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சாதனத்தில் சோசலிசம், ஸோ
நம்ம தெரிஞ்ச முக்கியமானதான் 42வது சட்ட திருத்தம் 1976. இது ஒரு குட்டி அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய கான்செப்ட் என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக தெரிஞ்சிங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்முடைய விசுவாசம் ஃப்ரீ ஐஎஸ்சி ரெக்கமெண்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்முடைய வீடியோ பார்த்துருவாங்க. கண்டிப்பாக தெரிவித்து வெற்றி பெற உங்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே.